ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பனீர் வச்சு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம், பனீர் புர்ஜி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். 200 கிராம் பனீர் எடுத்து நல்லா உதுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, ஒரு தக்காளி, அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தனா சேர்த்திக்கோங்க. நான் வந்து இஞ்சியை மட்டும் துருவி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், அவ்வளோதான். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி சீவல் மூணையும் லேசாக ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு, இப்போ அது கூட எடுத்து வச்சுருக்கிற பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பன்னீர் புரிஜி செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். டிஃபன் பாக்ஸில் குழந்தைகளுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு காலியாயிரும். வெங்காயம் பாதி அளவு வதங்கினோடனே எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். 200 கிராம் பன்னீருக்கு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஒன்று பெரிய சைஸில் சேர்த்துக்கிட்டால் போதும். தக்காளியும் வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம உப்பு காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துறேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா சுருளை வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கிற பனீரை சேர்த்துக்கலாம். பனீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்பலாம் வதக்க வேண்டாம். எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி ஒரு தடவை நல்லா திருப்பி விட்டால் போதும். எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு, போதும் இந்த அளவுக்கு. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, எவ்வளோ அருமையான பன்னீர் புரிஜி ரெடியாயிருக்கு. இது மேலே அப்படி பொடிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி விட்டுறலாம். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதையே சப்பாத்திக்கு தொட்டுக்க ரொம்ப நல்ல சைட் டிஷ் இது. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.